ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தே தியாய சர்வ விக்னவசாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மி ஸ்ரீ குருவேயே நமக இன்று நாள் சனிக்கிழமை சோப கருது வருடம் பங்குனி மாதம் பதினேழாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று மார்ச் மாதம் முப்பதாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினத்தில் அதாவது காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரம் இன்றைய தினத்தில் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் பின்பு மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் இன்றைய தினத்தில் அதுவும் பார்க்கும்பொழுது இன்று யாருக்கு சந்திராசமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்பொழுது ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசமம் அதாவது மீன ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மேஷத்து ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திராசமம் மிகவும் கவனம் தேவை இன்றைய தினத்தில் அதுவும் முக்கியமாக அப்படின்னு பார்க்கும் பொழுது கிரகநிலைகளை பார்க்கலாங்க மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார் கண்ணியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் இன்று அனுஷம் மற்றும் கேட்டி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் மீனத்தில் ராகு மற்றும் சூரியன் புதன் மூன்று கிரகங்களும் சஞ்சரிக்கின்றார்கள் கும்பத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கின்றார் சுக்கர பகவான் சஞ்சரிக்கின்றார் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் உள்ளார் இன்று அதாவது சந்தோஷமாக உங்களுக்கு தெரிஞ்சிட்டீங்க சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ராசிக்காரர்களெலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் உள்ள ராசி பலங்களை பார்ப்பதுக்கு முன்னாடி ஜோதிட துளிகள் கொஞ்சம் சொல்கிறேன் உங்களுக்கு அசம் த அதாவது எது நமக்கு யோகத்தை தரக்கூடிய விஷயங்களை பற்றிலாம் பேசுகிறாங்க இப் இன்று உங்களுக்கு ராசி பலங்களும் பின்னாடி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஜோதிட துளிகளை ஆரம்பிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இன்று நம்ம ஜோதிட துளிகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் எதையும் பேசணும் இன்றைக்கி வந்து அந்த யோகத்தை பற்றின விஷயங்கள கண்டினியூட்டி பொழுது நிறைய யோகங்கள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படி உங்களுக்கு எல்லா தெரிஞ்ச யோகங்கள்னா குரு சந்திர யோகம் எல்லாருக்கும் தெரியும் எல்லாமே சொல்லுவாங்க ஏன்னா குரு சந்திர யோகம் இருக்குன்னு வாங்க புத்தாத்திய யோகம் இருக்குன்னு வாங்க அப்படின்னு மாதிரி பொதுவாகவே ஜோதிடம் பா நமக்கு பார்த்துக்கக்கூடியவர்கள் கூட நம்ம கட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க கூட இந்த யோகத்தில் மேலே வந்து ஒரு அலாதி பிரியா இருக்கும் எங்கெங்க நீசபங்க ராஜ யோகம்லாம் சொல்றாங்க அதில் என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க கஜகேசரின்றாங்க அது என்னங்க அது புரியவே இல்லை எங்க கேசரியா என்ன இதுன்னு இப்படி நிறைய பேர் வந்து இந்த யோகங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் நமக்கு யோகம்னாலே என்ன அதிர்ஷ்டத்தை தான் குறிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் யோகம்னு சொல்லுவாங்க சரி அது வந்து ஏகப்பட்ட யோகங்கள் இருக்கு நம்ம தொடர்ந்து என்ன பார்த்துட்டு இருக்கோன்னா இந்த பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்லியிருக்கேன் சூரியனுடைய சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இந்த யோகங்களே வராது யாராவது வந்து உங்களுக்கு சூரியன் வந்து இப்படி இருக்காரு உங்களுக்கு அந்த யோகா இருக்குது அதுவும் பஞ்சமாக புருஷ யோகத்தில் ஒன்று இருக்குன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஜோதிடம் தெரியுதுன்னு சொல்கிறாங்களே தவிர ஜோதிடம் முழுமையாக தெரியவில்லை அது ரொம்ப யாருமே முழுமையாக தெரிய முடியாது நான் அது ஒரு பெரிய கடல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இருந்தாலும் ஒரு யோகங்கள்னா ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டுன்ற விஷயமா தெரிஞ்சுக்கணும் இல்லையா சரிங்கண்ணா எனக்கு பெரிய அளவுல சூத்திரம் கா பெரிய ஃபார்முலாஸ் தெரியாட்டினாலும் ஆனால் எனக்கு இந்த அடிப்படை விஷயங்களாவது தெரியும்டா கூட்டல் பெருக்கல் கழித்தல் வகுத்தல் அது மாதிரியானதாங்க விஷயங்கள் ஜோதிடமாகும் நிறைய பேர் வந்து அந்த அடிப்படையே தெரியாம இப்படி அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அது ரொம்ப தவறான ஒரு விஷயமாகுங்க சரிங்க இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா என்ன மாதிரியான யோகங்கள் அப்படின்பொழுது நேர்த்தி பார்த்தது வந்து நம்ம பத்திரா யோகத்தை பத்தி பேசுறோம் இன்னைக்கு என்ன யோகம் பேசுகிறோம் அப்படின்னு அந்த அம்ச யோகத்தை பத்தி கொஞ்சம் பார்த்துலாங்க இது எல்லாருமே அம்சயோகம் இருக்கா இருக்கான்னு தான் ஒரு விஷயம் அதுலங்க அம்ச யோகம் அப்படின்னும் போது இருக்குங்க அம்சமான ஒரு யோகம் சொல்லுவாங்க அந்த அந்த அம்சயோகம் வெற்றவர்களுடைய கிரக நிலை எப்படி இருக்கும் அப்புறம் யோகத்து வந்து எந்த கிரகம் அப்படின்போது குருவால் ஏற்படக்கூடிய ஒரு கிரகம் அதனால ஏற்படக்கூடிய விஷயங்களை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுறாங்க இந்த குருவால் ஏற்படக்கூடிய அந்த அம்ச யோகத்தினால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்க்குறச்ச முக்கியமான ஒரு விஷயங்க எப்படின்னா எங்கே போனால் நமக்கு மதிப்பு மரியாதை வேணுமா ஒரு அம்சம் மேடம் அப்படின்னு சொல்லி ஒரு கூப்பிட்றதுக்கு கூட ஒரு யோகம் இருந்தால் கூப்பிடணுன்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அம்ச அம்சமாக இருக்காங்கப்பா அப்படின்னு ஒரு சேரில் உட்காந்தா கூடப்பா உங்களுக்கு தான் ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு வாங்கல்ல இந்த பொருத்தம் அந்த பொருத்தம் மீன்ஸ் அப்படின்னா அவங்க அதற்கு தகுதியானவர் அப்படின்ற அளவிற்கு அது வெளி மக்களுக்காக பார்க்கக்கூடிய நபர்கள் இப்போ எல்லாமே வந்து படித்தவர்களால் புகழப்படக்கூடியவர்கள் என்று நம்ம சொல்றோம்ல அதற்கெல்லாம் காரணமும் இந்த அம்ச யோகம் தாங்க அப்படி பார்க்கும்போது அவங்க ஒரு டிகினிட்டி மரியாதை தரக்கூடிய ஒரு விஷயங்கள் மறைந்த ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு கூட அந்த யோகங்கள் இருக்கு நிறைய பேர் அது பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க தெரியல அது அவங்களுக்கும் அந்த அம்சயோகம் இருந்தால் தான் அவங்க அம்சமாக உட்கார்ந்தாங்க நல்லபடியாக ஆட்சி செய்தார்கள் ஒரு பெரிய ஒரு ஹீரோயின்ற விஷயத்தை தாண்டி ஒரு அரசியல் துறையிலையும் என்னால் மின்ன முடியும் என்று சாதித்து காட்டிய பெண்மணியாகவும் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க அம்சயோகத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா தொடர்ந்து பேசுகிறேன் அதாவது அந்த குரு பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க எந்த ராசியில் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து மாதிரி நிறைய பேர் கேட்பாங்களே அந்த விஷயங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த யோகம்ன்றது முதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னம் அடுத்தபடியாக நான்காவது இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடிய ஸ்தானம் ஏழாவது இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம் பத்தாவது இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் இந்த நான்கு ஸ்தானங்களில் குரு பகவான் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ பெற்றிருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த யோகங்கள் அதுவும் குறிப்பாக குருவால் வரக்கூடிய யோகங்களான இந்த யோகத்தை நம்ம பயன்படுத்த முடியும் அப்படி பார்க்கும்பொழுது இந்த அம்சயோகம் வந்து வெறும்னா நான் சொன்ன இந்த ஒன்று நான்கு ஏழு பத்து அதுல இருந்து இருக்கிறது பெரிய விஷயமே இல்லைங்க ஆனா அந்த இடம் நான் சொன்ன மாதிரி ஆட்சி பெற்றுக்கணும் அல்லது உச்சம் பெற்றுக்கணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நிறைய பேர் வந்து எனக்கு ஏழில் குரு இருக்கு எனக்கே அம்சயம் வரலாள்லாம் கேட்காதீங்க ஏன்னா அந்த இடம் ஆட்சியை பெற்றுக்கணும் அது வந்து ஜோசியர்கிட்ட கொடுங்க கண்டிப்பாக அந்த இடம் ஆட்சியாக இருக்கிறதா அல்லது உச்சமாக இருக்கிறதா எந்தெந்த ஸ்தானங்களில் வந்து குரு பகவான் ஆட்சி பெறுகின்றார் உச்சமிடுகின்ற விஷயத்த பார்க்குறாங்க எந்தெந்த ஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நான்கு ஏழு பத்துன்னு அப்படி போது தனுசு ராசியிலையும் மீன ராசியிலையும் குரு பகவான் ஆட்சி பெறுகின்றார் உச்சம் பெறக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகத்துல உச்சம் பெறுகிறார் ஸோ வந்து இந்த ஸ்தானங்கள் ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த ஸ்தானங்கள் நான் சொன்ன இந்த ஆட்சி வீடாகவோ அல்லது உச்ச வீடாகவோ இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு அம்ச யோகம் வருதுங்க அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்களே எல்லாருக்கும் வந்து சின்ன ஒரு வேளைன்னா ஒரு வேளை மட்டும்தான் செய்ய தெரியும் அந்த நிர்வாக திறமைன்னு சொல்லுவாங்க இல்லையா நூறு பேரையும் வந்து கையில கட்டி ஆளக்கூடிய ஒரு திறமை இந்த அம்சயோகம் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க ஏன்னா குருனாலே உங்களுக்கு தெரியும் மரியாதைக்குரியவர் ரொம்ப ஒரு ஒழுக்கமானவர் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு ஒரு அதற்கெல்லாம் காரணமும் கூட இந்த அம்சயோகமாக கூட இருக்கலாம் ஏன்னா அம்சயோகம் பெற்றவர்களுக்கு குரு பவர்ஃபுல்லாக இருக்கனால நல்ல ஒரு டிக்னிட்டி சொல்லுவாங்களே மரியாதை தரம்படியாக மற்றவர்கள் அந்தளவுக்கு தான் அவங்க வச்சுப்பாங்க தேவையில்லாமலாம் பழக மாட்டாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் சரிங்களா அப்படிம்போது இந்த அம்சயோகத்தில் ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த ஸ்தானங்கள் ஒரு பெரிய தூணாக கருதப்படுது ஜோ ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவாங்களே நாலு முறையில் நாலு இது வைங்கப்பா அப்படின்வாங்களே ஒரு பேலன்ஸ் ஆகணும்னா அதற்கு இதெல்லாமே வந்து ரொம்ப ஆகுதுங்க சரிங்க நம்ம வந்து இந்த அம்சயோகத்தை பற்றி தொடர்ந்து இருக்கோம் அம்ச குத்துனால என்ன பழங்கள் கிடைக்கும் அப்படின்னா அந்த நான் சொன்ன நிர்வாகத்திறனையும் தரக்கூடிய ஒரு நிலை உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் லைனில் பார்த்தீங்கன்னா எது லைன் தான் அவங்க ஷைன் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர் ஹெச்ஆர் ஒரு சொல்லுவாங்க கமிட்டி மெம்பர் ஒரு சில இதில் அட்வைசரியான ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது இவ்வாறான விஷயங்கள் பிஏவாக இருக்காங்க கூட இல்லை அது கூட குருவோடய அருள் வேணுங்க ஏன்னா வந்து ஒருத்தவங்க எல்லாத்தையும் வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு திறமை வந்து இந்த குரு பகவானுக்குத்தான் இருக்கிறது ஸோ அந்த கிரகம் நமக்கு சாமத்தகமாக இருந்தால் நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துலேயும் வந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க கண்டிப்பாக பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த அம்சயோகம் உள்ளவர்களுக்கு ஏதாவது வகையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் இன்று வந்து நீங்கள் இந்த அம்சயோகத்தை பற்றி தெரிஞ்சிட்டீங்கன்றது நான் நம்புகிறேன் வாங்க ராசி பகனையை பார்க்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு அருமையாகவே இருக்காங்க இருந்தாலும் இன்னைக்கு யாருக்கு என்பது இந்த அதுவும் மேஷராசில அஸ்வினி நட்சத்திரக்காரிக்கு இன்னைக்கு சந்திராசம் வருதுங்க அது பொதுவாகவே சந்திரன் எட்டுக்கு போனா சந்திராசவம் தானே அதுவும் வந்து மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் ஆஹ் யார்ட்டையும் வாக்குவாதம்லாம் கொடுக்காதீங்க யாருக்கும் ஒரு ஹோப் கொடுக்காதீங்க கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வண்டி வாகனத்துல குறிப்பாக தாங்க அம்மா வண்டி வாகனத்தை பயணம் செய்யும் போது ரொம்ப கவனம் தேவை தேவையற்ற அந்த அபராதங்கள்லாம் சொல்லுவாங்களே ஃபைன் போடுறது இதெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா பொறுமையாகவும் அமைதியாகவும் யார்ட்டையும் வாக்கு வாய் கொடுக்காதீங்க தேவையற்ற கட்டப்பெயரும் சண்டை சச்சர வரும் அதனால மன உளைச்சலும் ஏற்படும் அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் இன்றைய தினத்தில் வந்து பொதுவாக அதுவும் அது மேஷராசிக்காரங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறச்ச முக்கியமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் இந்த மேஷராசி அன்பர்கள் வந்து இன்று கடவுளை மட்டும் நல்லது புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்குறச்ச நீங்கள் வணங்குவது செவ்வாய் பகவான வணங்குங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் மஞ்சள் உங்களுக்காக தரக்கூடிய எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்று உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில்ஸ்தானத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்காங்க அது மாதிரி தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் ஒன்று மேற்பட்ட கிரகங்களுடன் இணைந்துகிறார் அதாவது யோகத்தை பெறுகின்றார் அப்படின் சொல்லலாம் ஸோ ரொம்ப சிறப்பாகவே இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து எதுவும் சூரியனும் புதனும் வேறு செஞ்சுருக்கனால புத்தாதிய யோகமும் வேறு இருக்குது ரிஷப ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் நல்ல ஒரு நிலை உண்டு நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே நல்ல நல்ல இன்னைக்கு இன்றைக்கி போகுது நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்க பெருமாளை கும்பிடுங்க உங்களுக்கு அனைத்து விதங்களும் நல்ல படங்களை கிட்டும் உங்களுக்கு அசிமம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் மஞ்சள் மஞ்சள் உங்களுக்கு அசியம் தரக்கூடிய எண்கள் இரண்டு மற்றும் ஏழு இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இன்று தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாரு அப்படின்னு பார்க்கறச்சோ அந்த புதன் பகவான் தொழில்ஸ்தானத்தில் வீட்டு இருக்குது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் அதுவும் வந்து குறிப்பாக மீனத்தில் இருக்கார் புதன் நிச்சயமாக இருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் ராகு இல்லையா அது சும்மாலாம் இருக்காது நல்லாவே நல்லா வச்சு செய்யணும் மாதிரி நல்லது செய்யக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் இன்று இந்த ஏஜென்சிஸ் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பட வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு லாபமே உண்டாகும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தாயாரோட உடல்நலம் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி கூட்டு வியாபாரம் செய்வர்களுக்கு அந்த உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையிலேயும் ரொம்ப ஒரு அன்யோன்யம் மிகும் நல்ல ஒரு புரிதல் உண்டாகும் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாங்க இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாலட்சுமி தாயாரை மனதார தியானியங்கள் நல்லது நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் இளம் சிவப்பு என்று சொல்லக்கூடிய ரோசினா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து மற்றும் ஆறு இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யார் அப்படின்னு பார்க்குறச்ச அதாவது சந்திர பகவான் அவர் ரொம்ப சிறப்பாகவே இருக்காருங்க பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றுமதி நிகழக்கூடிய ஒரு நிலை உண்டு இன்று வந்து குறிப்பாக மிதன ராசி அன்பர்களுக்கெல்லாம் அதுவும் குறிப்பா புதன் பகவான் அவர் எங்க இருக்கார் ஏது இருக்கார் அப்படின்னா பார்க்கறச்ச ரொம்ப சிறப்பாகவே இருக்காருங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து பஞ்சமஸ்தானத்திற்குறனால திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் நல்ல ஒரு பண வரவுக்கு ஏற்ற நாளாக உள்ளது எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே உங்களுக்கு பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு இன்றைய தினத்தில் நீங்கள் வந்து குறிப்பாக இந்த சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது இன்றைக்கி வெளியிடங்களுக்கு சென்று வருதல் மற்றும் ஒரு பிள்ளை குடும்பத்துடன் சென்று வரக்கூடிய ஒரு நிலையும் உண்டு ஒரு சிலர் வந்து ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வார்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பாக்குறச்சா அம்மன் வழிபாடு மிக சிறந்தது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை உங்களுக்கு இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் மிக சிறப்பாகவே இருக்கார் அதுவும் குறிப்பாக ஒரு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ராகு மற்றும் புதன் பகவான் இவங்களாம் வர இணைஞ்சு இருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கறச்சோ உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிச்சயமாக நிகழும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி புதன் பகவானும் மிக அருமையாகவே இருக்கின்றார் எப்படி அப்படின்னு பார்க்கறச்சோ புதனோட நிலை எங்கே இருக்குது போது உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலுமே மறைந்த புதன்னால உங்களுக்கு பெரிய ஒரு தொகை கிடைப்பதற்கு இன்று வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வங்கி கடன் கிடைப்பதற்கு இன்று வாய்ப்புகள் உள்ளது தம்பதியிடையே கொஞ்சம் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும் இருப்பினும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இனிமே கேட்டு போக மாட்டீங்க இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்க சூரிய பகவானை வணங்குங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மற்றும் பச்சை உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் இரண்டு மற்றும் எட்டு இந்த நாள் மிக சிறப்பாகவே ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யார் அப்படின்னு பார்க்கறச்ச புதன் பகவான் அவர் வந்து சம சப்தமஸ்தானத்தில் விட்டுருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் அது மட்டுமா அவங்களுடைய உபஜயஸ்தானத்திலையும் ரொம்ப சூப்பராகவே இருக்காங்க கிரகங்கள் அதுவும் உங்களுக்கு ஒரு பல விதங்கள்லேயும் நன்மையை தரக்கூடிய ஒரு நிலை உண்டு இன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் ட்ராவல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா குறுகிய தூர பயணங்கள் மேற்கொள்ளுதல் மார்க்கெட்டிங் பிரிவில் வந்து நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எட்ட முடியும் இன்றைய தினத்தில் வந்து நீங்கள் முக்கியமானது அப்படின்னு பார்க்கறச்சா அதாவது ஒரு புதிய ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணுற ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இன்று வந்து புதிய ஏஜென்சிஸ் கூட வாங்கலாம் அல்லது புதிய விஷயங்கள் வந்து செய்வதற்கும் ஏற்ற காலமாக உள்ளது நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமாளை வணங்குங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு அரிசி தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் மூன்று இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாரும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அவரும் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார் அவருடைய நிலை வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் செவ்வாய் கூட இருக்கிறது மற்றும் சனி பகவானுடன் இருக்கிறதுனால பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஆதாயங்கள் உண்டாகும் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திடீர் பண வரவுலாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு திடீர்னு வந்து ஒரு அதிகமாக அதாவது எல்லா விஷயங்களையும் ஒரு சும்மா எக்ஸ்பெக்டடான சில விஷயங்கள் வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து சேரும் அதுவும் கலைஞர்களுக்கும் மற்றும் அரசியல்வாதிகளும் அது ரொம்ப சிறப்பாகவே அமையப்போகுது இன்று வந்து பார்த்திங்கன்னா சென்ற இடமெல்லாம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டாகும் அது மட்டுமின்றி உங்களுக்கு பல்வேறு விதங்கள்லாம் வந்து நிகழக்கூடிய ஒரு சூழலும் இருக்குங்க இன்று நீங்கள் வந்து எந்த கடவுளை வணங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மகாலட்சுமி தாரை மனதார தியானம் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளை மற்றும் பச்சை உங்களுக்கு அதிசயம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் ஒன்பது இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மிக அருமையாக அதாவது சுகஸ்தானத்திற்கு ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிகழும் இன்று வந்து குறிப்பாக உறவினர்கள் வீட்டிற்கு வருவார்கள் மக மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் ஃபேமிலியோடையும் அவங்களோடையும் சேர்ந்து சுற்றுலாவிற்கு செல்லுதல் இன்னும் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல் உண்டு இன்றைய தினத்தில் நீங்கள் அதாவது உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதியும் ரொம்ப சிற சிறப்பாகவே இருக்காங்க ஸோ ஆனால் நிச்சயமாக பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம் இருந்தாலும் கொடுக்கல் வங்கல் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பாக்குறது முருகப்பெருமானை மனதாரதி அணியங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று மற்றும் ஐந்து இந்த நாள் சிறப்பாகவே பார்த்துக்கிறேன் தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாக விற்றிருக்கின்றார் அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதியான்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த சனி பகவான் மூன்றாவது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார் அதுவும் ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா மூன்றாவது இடம் என்று சொல்லக்கூடிய இடமே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு தைரிய வீரியஸ்தானம் சொல்லுவாங்க அது ரொம்ப விசேஷம் சொல்லலாம் அதனால் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் இன்று வந்து குறிப்பாக இந்த அதிகமான ஷார்ட் ஷார்ட் ட்ராவல்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க இருந்தாலும் அந்த பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவை வந்து தரக்கூடிய நிலையை தருகிறது உங்களுக்கு அசும் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை மற்றும் மஞ்சள் உங்களுக்கு அசும் தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் ஒன்பது இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு அதாவது சனி பகவான் வந்து தனஸ்தானத்தை விட்டுருக்க மிக விசேஷம்னே சொல்லலாம் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் சூப்பராகவே இருக்காருங்க பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை தருகின்றார் இந்த அதாவது அந்த சனி பகவானுடைய நிலை பார்த்திங்கன்னா ஆட்சியோடு இருக்கிறது ரொம்பனால இரும்பு வியாபாரம் செய்பவர்களுக்கு கருப்பு கலர் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தினை நீங்கள் பார்க்க முடியும் நல்ல ஒரு எதிர்காலமும் கிடைக்கும் அதை விற்பனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையும் உண்டு பெரிய பெரிய கான்ட்ராக்டில் சைன் பண்ணக்கூடிய ஒரு நிலையும் இன்று ஏற்படுகிறது பயன்படுத்திக்கிங்க இன்றைய தினம் அதை குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஏழை எளியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் முடிந்தால் உதவி செய்யுங்க ஏன்னா அது உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மையாக பெருகும் அதாவது அன்னதானமோ அல்லது வந்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவதெல்லாம் ரொம்ப நல்ல விசேஷம் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மனை வழிபடுவது நல்லது உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் நீளம் மற்றும் கருப்பு உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் ஐந்து மற்றும் எட்டு இந்த சிறப்பாக மையம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் அவருடைய நிலை வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கார் சனி பகவான் என்னடா அது ஏழரை ஓடுதே என் எப்போ பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க ஏன்னா ஏழரையில தான் ஒரு சிலர் வந்து பெரியாலாம் மாறாங்க அது ஏழரையில தான் உள்ளேயும் போவாங்க ஸோ நமக்கு வந்து அந்த ஏழரை சனி எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் பொறுத்து தான் அந்த ஏழரை வந்து உங்களுக்கு வேலை செய்யுன்ற விஷயங்கள்லாம் சொல்ல முடியும் ஏன்னா அவங்களுடைய ராசிக்கு ரா ஜென்ம ராசிலேயே சனி பகவான் ஆட்சி பெறுவதால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சனி பகவான் எந்த ஒரு கெடுதலும் பண்ண மாட்டார் ஏன்னா உங்கள் ராசிநாதன் அவர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஜென்மத்திலேயே சனி பகவான் இருப்பதுனால பல்வேறு விதங்களிலும் ஏற்றுமை நிகழ்கிறது எப்படின்னா அவங்களுடைய தொழிலையும் நல்லாயிருக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அதை சமாளித்து விடுவீர்கள் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி கிரகமும் ரொம்ப மிக சிறப்பாகவே இருக்குது அது மாதிரி சொல்லிட்டே போறாங்க உங்களுக்கு வந்து இன்று எந்த கடவுளை வணங்கலாம் மிக சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா முனிஷரை வணங்குங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு அரிசி தரக்கூடிய நிறங்கள் நீளம் மற்றும் கருப்பு உங்களுக்கு அரிசல் தரக்கூடிய எண்கள் இரண்டு மற்றும் எட்டு இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மீனராசி ராசி இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் அவரோட நிலை தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அது மீனராசிக்காரனுக்கு ஏழ்ரை ஓடிட்டுன்னே இருந்தாலுமே வந்து நிறைய விஷயங்கள் நல்லதே நடக்குது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மீனராசி பக்க அந்த அதிபதியாகிய குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதாங்க காரணம் நீங்கள் வந்து வணங்க அதாவது இன்றைக்கி குறிப்பாக உங்களுக்கு வந்து ரேவதி மட்டும் மட்டும்தான் சந்தோஷமாக புரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமாக கிடையாது கவலைப்பட வேண்டியது இன்றைக்கி இன்னைக்கு புதிய முயற்சிகளை நீங்கள் துவங்கலாம் முக்கியமான நபரை போய் சந்தித்து பேசலாம் இது எல்லாமே நடக்கலாம் ஆனா இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் வண்டி வாகனத்தில் பயணம் செல்லும் போது ரொம்ப கவனமாக போகணும் இன்னைக்கு கடவுளை மட்டும் நீங்க பார்த்தீங்க பணம் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இன்றைக்கு நீங்கள் வணங்க வேண்டியது குரு பகவானை வணங்குங்கள் நல்லது நடக்கும் உங்களுக்கு அதிசம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் எல்லை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு மற்றும் ஐந்து இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்